हरिः ॐ वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्टुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ॐ वेदत्तिनुडिय அற்புதமான பெருமைகளை எல்லாம் நாம் பல்படியாக பார்த்து வருகிறோம். வேதம் என்றாலேயே ஞானம் என்பதைத்தான் பல அறிஞர் பெருமக்கள் நமக்கு வலியுறுத்தியும் அந்த ஞானத்தை நமக்கு அளித்தும் வருகிறார்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று வேதமானது நான்கு பெரும் பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. அதில் ஒவ்வொரு வேதத்திற்கு ஒவ்வொரு மகரிஷி பிரவர்த்தகர் என்று அறியப்படுகின்றார். பிரவர்த்தகர் என்றால் என்ன பொருள்? பிரவர்த்தகர் என்றால் அதனை பிரச்சாரம் செய்பவர் என்பதாக பொருள். நம்முடைய தேசத்தின் தலை சிறந்த செல்வம் எது என்று பார்த்தோம் என்றால் அது வேதம்தான். இப்பொழுது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று வேதத்திற்கு நான்கு பெரும் பிரிவுகள் இருப்பதை போன்று அவற்றிற்குள்ளே உட்பிரிவுகளும் உண்டு. அந்த உட்பிரிவுகளில் கர்மபாகத்தை காட்டிலும் ஞானபாகம் என்று சொல்லப்படக்கூடிய உபனிஷத் பாகங்களும் உண்டு. அந்தந்த வேதத்திற்கு உரியதான உபநிடதங்களில் பிரம்ம லட்சணம், பிரம்ம தத்துவம், பிரம்மத்தை அடைவது எப்படி, அந்த பிரம்மத்தை நாம் அடைவதினாலே நமக்கு உண்டாகக்கூடியதான பெரும் பிரயோஜனம் என்ன என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், ஐயா வேதம் என்பது யாருக்கோ யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் உரியதாகத்தானே தோன்றுகிறது என்றால் அந்த வேதத்தை ஓதுபவர்கள் வேதத்தை மறை என்று சொல்லுகிறார்கள், மற்றவர்களுக்கு அது தெரியக்கூடாது புரியக்கூடாது என்பதாக ஆங்கிலத்தில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படி சொல்கிறோம் அல்லவா, அதுபோலத்தானே இந்த வேதத்தை அவர்கள் தாங்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்று இது வந்து நிறைய பேர் இடத்துல, அதாவது வேதத்தை நம்புபவர்கள் கூட இந்த கான்செப்டை சரியா புரிந்து கொள்ளாததுனால அவர்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியானது இருக்கு. வேதம்ன்றது அத்தியனம் பண்ணுவது, அந்த வேதத்தை யார் அத்தியனம் பண்ணணும் என்பதைத்தான் வேதம் விதிக்கிறதே தவிர்த்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உலக பொதுமறை, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் நன்மையை செய்ய வந்தது வேதம். இதை முன்னாடியே ஒரு உபன்யாசத்துல நான் இதை சொல்லியிருக்கேன், சகஸ்திரேபியா மாதா பித்ருபியா வத்சலத்திரம் சாஸ்திரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன்னா இப்ப நீங்க மற்ற பெரியோர்களுடைய உபன்யாசத்திலையும் மடியோருடைய உபன்யாசத்துல ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். மற்ற பெரியோர்கள் குறிப்பான ஒரு வேத வாக்கியத்தை கொண்டு அந்த வேதத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு சம்ஸ்காரம், சம்ஸ்காரம்னா நடக்கும் ஒரு செயல்பாடு, அதை குறித்து நமக்கு விளக்கி கொண்டு வருகிறார்கள். வேற அடியனுடைய உபன்யாசத்தை பொறுத்தவரை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வேதத்தை குறித்ததான பொதுவான ஒரு சில விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கேன் இல்லையா. அதனால வேதம் என்ன பண்றது, நம்ம எல்லாருக்கும் எது நல்லதோ எது ஹிதமோ எது தேவையோ அதை நமக்கு உபதேசம் பண்றோம், அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. சரி, இப்ப அத்தியனம் பண்றவா, இப்ப ஒருத்தர் மருத்துவம் படித்ததுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறார், அவர் மட்டும்தான் மருத்துவம் படிக்கணுமானார், மருத்துவம் படித்திருக்கிறார், ஆனால் நம்மை போன்றவர்கள் அவரிடத்துல மருத்துவம் சிகிச்சை பெறுவதற்கு அவர் ஒருத்தர் மருத்துவம் படித்திருந்தால் அது போதுமானதாகத்தான் இருக்கிறதே, நல்லா யோசிச்சு பாருங்க இல்லையா. அந்த மாதிரி வேதத்தை ஒருத்தர் அத்தியனம் பண்றாரு, ஆனா அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான கருத்துக்கள் என்ன, உலகத்துல எல்லாருக்கும் பயன்படக்கூடியதா இருக்கு. அதனால தான் வேதம் எப்பொழுதுமே ஒரு பிரார்த்தனை பண்ணும், ஷன்னோஸ்து த்விபதே ஷம் சதுஷ்பதே என்பதாக வேதத்துல ஒரு அழகான பிரார்த்தனை இருக்கு. உலகத்துல இரண்டு கால்கள் உடையவர்கள் அத்தனை பேருக்கும் மங்களம் உண்டாகட்டும், நான்கு கால்கள் உடையவர்கள் அனைத்துக்கும் மங்களம் உண்டாகட்டும். அப்ப ரெண்டு கால் நாலு கால் தானே, இப்ப எட்டு கால் பூச்சிக்கு மங்களம் கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாது. உலகத்துல இயக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் க்ஷேமமானது உண்டாக வேண்டும், யோக க்ஷேமம் வகாமியம் என்பதாக வேதத்தினுடையதான பெருமையை என்ன தெரியுமோ, யோக க்ஷேமம் தருவது வேதம். அதாவது நமக்கு கிடைக்காத உயர்ந்தது கிடைத்தது என்றால் அதற்கு யோகம் என்பதாக பெயர். கிடைத்ததை நாம் நன்கு பரிபாலம், பரிபாலனும் நடத்தும் மெயின்டெனன்ஸ் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த கிடைத்ததை நாம் நன்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதற்கு க்ஷேமம் என்பதாக பெயர். இப்ப மழை பெய்யறது
வேதம் சொல்றது சரியான சமயத்துல மழை பெய்யணும், ஓஷதிகள்லாம் சரியா வளரணும். ஓஷதிகள்னா கிரெயின்ஸ் எல்லாமே சேர்த்துதான். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுதுன்னு ஆண்டாள் நட்சத்திரத்துடைய பாசுரத்துல இதுதான் காண்பிக்கிறார். வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவில அதை காண்பிக்கிறான். இப்ப மழை பெய்யணும்னா ஒருத்தருடைய செல்ஃபிஷ்னஸ்லயா மழை பெய்யறது? மழைன்றது நீரின்றி அமையாத உலகன்றதாக உலகத்துல எல்லாருக்கும் மழையானது ஏற்பட வேண்டும். ஒரு ஒரு நல்ல விஷயம் பாருங்க, நம்முடையதான பாரத தேசத்தின் தலை சிறந்த மகாகவி காளிதாசன் இல்லையா? காளிதாசனுடையதான காவியங்கள்ல நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வைதிக தர்மானுஷ்டானத்தை காளிதாசன் ரொம்ப அழகா இன்சிஸ்ட் பண்ணிருப்பார். வைதிக தர்மானுஷ்டானத்தை ரொம்ப அழகா இன்சிஸ்ட் பண்ணிருப்பார். அத எப்படி நமக்கு புரிய வைக்கிறார் காளிதாசன் அப்படின்னு சொன்னா, ஜுகோபகாம்ச யஜ்யாய சஸ்யாய மகவாதிவம் சம்பத் தினேவியே நபோ தரத்துர் புவனத்வயம் அப்படின்னு ரகுவம்ச மகாகாவியத்துல முதல் சர்க்கத்துல வரக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். திலீப மகாராஜா நிறைய யாகங்கள் யஜ்யங்கள் செய்தான். இருக்கட்டுமே சார், ஒரு ராஜா பெரிய பணக்காரன், அந்த பணக்காரன் என்ன பண்றான், அவருக்கு அவர்களால் செலவு பண்ண முடியறது, அந்த செலவு பண்ணி காரியத்தை பண்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஈஸியா இப்ப நம்மக்குதான், அதாவது வேதத்தை ஒப்புக்கொள்ள கூடாது என்பதான ஒரு மனோநிலையில் இருப்பவர்களுக்கு எது சொன்னாலும் அது சரியா படாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணுவோம். சுவாமி, திலீப மகாராஜா பூமியை கறந்தான் அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. பூமியை கறந்தான்னா புரியலையே அப்படின்னு, அதாவது பூமியில நல்ல பயிர் பச்சைகள்லாம் வளர்றது இல்லையா? ஆடு மாடுகள் கிட்டே இருந்து நமக்கு தேவையான அனைத்து பால் தயிர் முதலானவைகள் கிடைக்கின்றன. பசுமாடு ஒருத்தர் கிட்ட இருக்குன்னா அந்த பசுமாட்டிலிருந்து பாலை கறக்கிறார், அதுக்கப்புறம் அதை காய்ச்சறார், அதுக்கப்புறம் அது தயிர் ஆறுது, அப்புறம் வெண்ணெய் ஆறுது, அந்த வெண்ணெயை கொண்டு நெய் ஆறுது, அந்த நெய்யை கொண்டு யாக யஜ்யங்கள்ல உபயோகப்படுத்துறோம், பகவான் நிவேதனத்துக்கு உபயோகப்படுத்துறோம். இப்படி எல்லா காரியத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், பூமியில் இருந்து கிடைக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சரியான விதத்தில் உபயோகித்து அந்த வளங்களை கொண்டு அந்த திலீப மகாராஜா தேவர்களை யாக யஜ்யத்தினாலே ஆராதித்தான். இதனால் திலீபன் தேவர்களை காப்பாற்றினான், அதாவது இந்திரலோகத்தை காப்பாற்றினான், இந்திரன் பூமியை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்றது. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றா, இப்ப தீபாவளி டமாக்கா அப்படின்ற அளவு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றாவும் இல்லையோ, புரியலையே நீங்க சொல்ற ஸ்லோகம். தேவேந்திரன் பூமியை காப்பாற்றினான், திலீபன் இந்திரலோகத்தை காப்பாற்றினான், ஒன்னு சரியா புரியலையே அப்படின்னு கேட்டா, சம்பத் வினிமையனே போ தருத்தர் புவனத்வயம், புரியலையா? ரொம்ப ஈஸி. தேவர்களுக்கு யாக யஜ்யாதிகளினாலே ஆராதிக்கப்பட்டார்களே, அந்த தேவர்கள் யாக யஜ்யத்தினாலே ஆராதிக்கப்பட்டார்களே, ஆனால் அவர்களுக்கு ஹவிர்பாகம் சென்று சேர்ந்தது என்றால் அதனால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறார்கள். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக மக்களுக்கு தேவையான சரியான விதத்தில் மழை, நல்ல தனதானிய சமிருத்தி, நல்ல ஆரோக்கியம் என்பதாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அளித்து அவர்களுடைய வாழ்க்கையை வளம் பெற செய்கிறார்கள். இப்ப நாம எல்லாமே பண்ணக்கூடியதான காரியங்கள் தேவதை பிரீத்திதான. இப்ப திலீபன் தான் ஒருவன் செய்யக்கூடியதான யாகத்தினாலே யஜ்யத்தினாலே தேவர்களை ஆராதிப்பதினாலே தேவர்களுக்கு சரியான ஹவிசு, ஹவிசு என்றால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதான அந்த யாகத்தின் பங்கு, அது கிடைக்கப்பெறுவதனாலே தேவர்கள் மகிழ்கிறார்கள். அப்ப அங்க இருக்கிறவாட சந்தோஷமா வச்சுக்கிறது யாரு? திலீபன் பண்ணக்கூடியதான யாகங்கள். அப்ப திலீபன் தான் அங்க இருக்கிறவாட சந்தோஷமா வச்சுக்கிறான். இதனால் மகிழ்ந்த தேவர்கள் என்ன பண்றா? சரியான மழையை கொடுக்கிறா, தனதானிய சமிருத்தியை கொடுக்குறா, மக்களுக்கு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறா அப்படின்னும் பொழுது இப்ப என்ன சொல்லணும்? திலீபன் சொர்க்கத்தை காப்பாற்றினான், சொர்க்க தேவர்கள் பூமியை காப்பாற்றுகிறார்கள், இந்திரன் பூமியை காப்பாற்றுகிறான்னு சொன்னோம். ஸ்லோகம் நல்லா இருக்கு, கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கு. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னா, இங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் தான் அத்தியானம் பண்றா, யாரோ ஒருத்தர் தான் யாக யஜ்யம் பண்றா, இதனால எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அறிந்தவர்கள் அதை அறிந்த வழியில் அந்த வேதத்தை ரட்சித்தும் வேதம் காட்டிய வழியில் தர்மானுஷ்டானங்களை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? உலகத்தில் உள்ள அனைவருக்கும் க்ஷேமம் உண்டாகிறது. சம் சதுஷ்பதே த்விபதே என்பதாக ஷம், ஷம் அர்த்தம் க்ஷேமம், மங்களம், கல்யாணம், சுபம் என்பதாக ஷம் என்பதற்கு அர்த்தம். அதனால இரண்டு, அதாவது மனிதர்களுக்கும் க்ஷேமம் உண்டாக வேண்டும்,
பசுபக்ஷி மிருகாதிகளுக்கும் க்ஷேமம் உண்டாக வேண்டும். இப்படி எல்லோருக்கும் க்ஷேமத்தை அளிப்பது, யோக க்ஷேமத்தை அளிப்பது வேதம் என்பதை நாம் உணர்ந்தோமேனால் நமக்கு இந்த வைதிக சிரத்தை என்பது உண்டாகும். வேதம் காட்டிய வழியில் நாம் நடப்பதினாலே நமக்கு எத்தகையதொரு மேன்மை உண்டாகிறது என்பதை நாம் நன்கு உணரலாம். அனைவருக்கும் இனிய சுபகிருத் வருட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹரிஹி ஓம். ப்ரஹ்ம ப்ரவாதிஷ்ம தன்னோ மஹாசீத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். நாங்கள் வேதத்தை ஓதுகிறோம், வேதம் எங்களை கைவிடாமல் காப்பாற்றட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.